ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல் நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா கொடுத்துட்டு இருக்கோம். சோ அந்த வரிசையில உடல் சூட்டை தணிக்கிறதுக்கான இன்றைய காலகட்டத்துல எளிமையான முறையில ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஹோம் ரெமெடி அப்படின்னு சொல்லலாம். இதை இதுக்கு நம்ம வந்து கிச்சன்ல இருக்க ரெண்டு பொருட்கள் தான் நம்ம எடுத்துக்கிற போறோம். சோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெந்தயம், சீரகம். ஏன் இது ரெண்டையும் எடுத்திருக்கோம் அப்படின்னா, வெந்தயத்துல பாத்தீங்கன்னா அதிகப்படியான சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். விட்டமின் சி, புரோட்டீன், நார்ச்சத்து, நியாசின், பொட்டாசியம், இரும்பு சத்து, அது மட்டும் இல்லாம இதுல வந்து நிறைய அல்கலாய்டுகள் வந்து இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆயுர்வேத மருத்துவத்துல மிக முக்கிய பங்கு வகிக்குது. உடல் வெப்பத்தை தணிக்கிறதுக்கு மிகச்சிறந்த ஒரு மருத்துவ பொருளா வந்து இந்த வெந்தயம் இருக்கு. சோ நிறைய பேர் வந்து உட்கார்ந்த இடத்துலயே வேலை பார்ப்பாங்க, சிஸ்டம் யூஸ் பண்ணி வேலை பார்ப்பாங்க இல்லையா. சோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஹீட் வந்து உடம்புல வந்து அளவுக்கு அதிகமாவே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ அவங்களுக்கு இந்த வெப்பத்தை வந்து தணிக்கிறதுக்கும், இதனால கண் எரிச்சல் கூட ஒரு சிலருக்கு வந்து உருவாகும். சோ அந்த கண் எரிச்சலை வந்து சரி பண்றதுக்கு வெந்தயம் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அதே மாதிரி பித்தம், கபம் இதெல்லாம் வந்து உடம்புல அதிக அளவுல இருக்கவங்க கண்டிப்பா இதை நீங்க வந்து ரெகுலரா வந்து எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்ல, இதய பிரச்சனை உள்ளவங்க, சர்க்கரை நோய் உள்ளவங்க, டைப் 2 நீரிழிவு நோயெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க, சோ இவங்களுக்கு எல்லாம் இது வந்து ஒரு மிகச்சிறந்த மருந்து. எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க டெய்லி உணவுல வந்து இந்த வெந்தயத்தை வந்து எடுத்துட்டே வரலாம். இந்த வெந்தயத்துல வந்து கலக்டோமேனன் அப்படின்னு சொல்லி ஒரு உட்பொருள் இருக்கு. இது வந்து உங்களுடைய பசியை வந்து கம்மி பண்ணும். சோ அதனால உங்களுக்கு அளவுக்கு அதிகமா சாப்பிடுற ஒரு நிலைமை வந்து குறைக்கப்படும். இதனால உடல் பருமனை குறைக்கிறதுக்கு கூட இந்த வெந்தயம் வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இந்த நர்வஸ், நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க, நரம்ப பலப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெந்தயத்தை வந்து நான் சொல்ற இந்த மெத்தட் படி நீங்க வந்து தொடர்ந்து டெய்லி எடுத்துட்டே வந்தீங்கன்னா நரம்புகள் வந்து பலம் பெறும். சோ மலச்சிக்கல், செரிமான பிரச்சனை, வாயு பிரச்சனை இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கிளியர் ஆகும். வெந்தயத்துல 75% வந்து கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ அதெல்லாம் நம்ம உடம்புக்கு ஒரு முழுமையான நார்ச்சத்துக்களை வந்து கொடுக்குது. சோ தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள் இதை வந்து சிறிதளவு வந்து டெய்லி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, சோ அவங்களுக்கு வந்து தாய்ப்பால் சுரக்கும் உற்பத்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய பொருள் வந்து சீரகம். சீரகத்துல அதிக அளவு பொட்டாசியம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொட்டாசியம் வந்து ரத்த அழுத்தத்தை சீராக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி நம்ம உடம்பில் இருக்கும் பித்தப்பைக்கும் கல்லீரலுக்கும் பலம் சேர்க்கிறதுக்கு ஒரு முக்கிய பொருளா வந்து இந்த சீரகம் வந்து இருக்கு. முகம், கூந்தல் அழகு, உடல் ஆரோக்கியம் மற்றும் வயிற்று வலி, நோய் எதிர்ப்பு சக்தியை உடம்புல பலப்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த சீரகம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நோய் எதிர்ப்பு ஆற்றலை வந்து உடம்புல இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சீரகம். ரத்தத்துல சர்க்கரையின் அளவை வந்து சீராக பராமரிக்கிறதுக்கு மிக முக்கிய பங்கு இந்த சீரகத்துக்கு உண்டு. அதனால நம்ம இந்த வெந்தயமும் சீரகமும் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இதை எந்த அளவு எடுக்கணும், எப்படி வந்து நம்ம இதை ரெடி பண்ணலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்புல ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சிருங்க. ஸோ அதுல இதனுடைய அளவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, வெந்தயம் வந்து 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை இப்ப நம்ம வறுக்க போறோம். இது ஏன்னா இதனுடைய பச்சை வாசனை போய் நம்ம அந்த குடிக்கிற தன்மை வர்றதுக்காக, இதை பவுடர் ஆக்குறதுக்காக நம்ம இதை வந்து வறுக்கிறோம். சீரகம் வந்து சீக்கிரம் வருந்துடும் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் வெந்தயம் வந்து முதல்ல வறுக்க ஸ்டார்ட் பண்றோம். இது பாதி வருந்துகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து சீரகத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் மிடில்ல வந்து வறுந்துருச்சு. ஸோ இப்போ வந்து 1 ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கிறோம். ஸோ அளவுன்னு பார்த்தோம்னா இதான், வெந்தயம் 4 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு. நீங்க பெருசு அளவுகள் எடுக்கணும்னா 100 கிராமுக்கு இது 25 கிராம். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க ஸ்பிளிட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துட்டு இதனுடைய பச்சை வாசனை போற அளவுக்கு வறுத்துட்டு இதை தனியா ஒரு கிண்ணத்துல எடுத்து ஆற வச்சிருங்க. ஸோ இதை ஆறி முடிக்கவும் மிக்சியில போட்டு நல்லா பவுடர் ஆக்கிக்கோங்க. ஸோ அது குருணையே இல்லாத அளவுக்கு நீங்க வந்து பவுடர் ஆக்கிக்கலாம். எவ்வளோ ஒரு நாளைக்கு எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, 1/2 ஸ்பூன் வந்து ஒரு நாளைக்கு வந்து போதுமானது. ஸோ 1/2 ஸ்பூன் எடுத்துட்டு நீங்க நார்மல் வாட்டர்லையும் குடிக்கலாம், மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய வாட்டர்லையும் நீங்க வந்து இதை வந்து எடுத்துக்கலாம். இல்லை இதனுடைய வாசனை பிடிக்கல அப்படின்னா நீங்க பாலில் கலந்தும் இதை நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி ஒரு உப்புமா அப்படி எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 1/2 ஸ்பூன்றது போதுமானது. ஸோ இந்த அளவு எடுத்துட்டு வாங்க. மேலே நான் சொன்ன இந்த கபம், பித்தம் இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மற்றபடி எல்லா நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஆற்றல் மிக்கது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வீடியோவில் முன்னாடி சொல்லியிருக்க மாதிரி அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு மிகச்சிறந்த சொல்யூஷனாக இது இருக்கும். இதை யார் குடிக்க வேணாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது மாசமா இருக்கவங்க இதை வந்து குடிக்க வேணாம், கர்ப்பமாக உள்ள தாய்மார்கள் வந்து இதை வந்து குடிக்க வேணாம். ஏன்னா இதை ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கும் அப்படின்றதுனால அவங்க மட்டும் இதை தவிர்த்துக்கலாம். ஸோ மற்ற நோயின் பிடியில் இருக்கவங்க அவங்களுடைய டாக்டரின் பரிந்துரையின் பேரில் வந்து இதை நீங்கள் எடுத்துக்கலாம்.
ஸோ இந்த வெந்தயமும் சீரகமும் உங்களில் உடலில் இருக்க பல நோய்களை பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆற்றல் மிக்கது. ஸோ இந்த வீடியோவில் உள்ளதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸ் மூலமாக சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்குள்ளேருந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல் நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நிலத்தடி நீரை காப்போம். அன்புடன் நெக்ஸ்ட் டே 360.